வெல்கம் டு சென்னை சமையல். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஃப்ரெஷ் க்ரீம். இன்னைக்கு நம்ம கேக் க்ரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கேக் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கேக்கோட க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒயிட் க்ரீம் அப்புறம் சாக்லேட் க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ் க்ரீம் செய்ய தேவையான பொருட்களை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். நான் இதுக்கு 1 கப் விப்டு க்ரீம் எடுத்திருக்கேன். 1 ஹவர் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 1 கப் விப்டு க்ரீம் எடுத்திருக்கோம். அந்த 1 கப் விப்டு க்ரீமை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணும்போதே நம்ம இதுக்கு பவுடர் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுல் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிச்ச சுகர் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சுகர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு செக் பண்ணலாம். ஸ்பூனை வச்சு லேசாக இப்படி அமுத்தி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கியாக வரும். இது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த ஒயிட் க்ரீமை ஒரு பவுல் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பண்ணி வச்சுருக்க அதே க்ரீமில் 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணோன்னா அதே க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதான். அதையும் நம்ம எடுத்து 1 கப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த க்ரீமை நம்ம பைப்பிங் கோனில் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான டிசைனை நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனி நம்ம வீட்லேயே கேக் செஞ்சு அசத்திடலாம். இதே மாதிரி நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் ஆகுறது உங்கள் சென்னை சமையல். போதும் என்ற சொல் உணவுக்கு மட்டுமே. தேங்க்யூ.